கடல் ஓரத்துல இருக்கிற பூமி எல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கக்கூடிய பேராபத்துல நம்ம இருக்கிறோம். பூமி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த திறமைய தாண்டி நம்ம தேங்கி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நேற்று ஒரு விவசாயியோட பேசியிருந்தேன். அவர் சொன்னாரு, முன்னாடி நான் மரவள்ளிக்கிழங்கு பயிர் பண்ணும் போது 10 டன் விளைஞ்சது, ஆனா இன்னைக்கு 3 டன் தான் விளையுது. ஆனா நான் செலவழிக்கிற செலவு 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போவாங்க, அங்க போய் நிறைய பணம் எல்லாம் செலவழிப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பி இங்க ஒருத்தர் இருக்காரன் தெரிஞ்சு இவர்கிட்ட வருவாங்க. இந்த கரிவளையம் என்ன செய்யுது அப்படின்னா, சூரியன்ல இருந்து வர ஒளிய உள்ள உடுது. இந்த ஒளி பூமிக்கு வந்த பிறகு நெருப்பா மாறி திரும்புது, அப்ப அது விடமாட்டேங்குது. இப்ப வேர் வந்து இலைக்கு சாப்பாடு போடல, ஆனால் இலை வேருக்கு சாப்பாடு போடும். இப்ப என்னுடைய 74வது வயசுல நான் விழுந்து படிச்சுக்கிட்டு கிடக்குறேன். அந்த புத்தகத்துல என்ன சொல்லி இருக்குது, நோய் வயிற்றுலதான் ஆரம்பிக்குது, ஆனா சிகிச்சை வாயில ஆரம்பிக்கணும். இந்த மலேசியாவுக்கு போன போது அங்க இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க, காலை நேரத்துல பசி ஆர்வமானு கேட்டாங்க, சாப்பிடுவோமான்னு கேட்கல. நான் நிறைய பெண்கள் மத்தியெல்லாம் பேசும்போது சொல்றது, இனிமே வீட்டுல சாப்பிடும்போது தண்ணி வைக்காதீங்கன்னு. அவங்க திரும்ப திரும்ப போராடினாங்க, வேண்டாம் வேண்டாம் எண்டோசல்பான் வேண்டாம் வேண்டாம். பிறக்கிற குழந்தையெல்லாம் ஊனமா போறச்சு, கை இல்லாம கால் இல்லாம கையில 4 விரலோட. கொசு வரட்டத்துக்கு ஃபேன் போட வேண்டியிருக்கு. கொசு வரட்டத்துக்கு கூட இப்ப மின்சாரம் உற்பத்தி பண்ணணும். நம்ம பூச்சிகள் அதிகமாயிட்டதுனால நம்ம உணவு உற்பத்தி குறைஞ்சு போச்சுன்னு அப்படியே காத்துல கதையை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நீர்த்துளிய ஒரு மனித உருவமாக்கி வெளியில தள்ளுறது அந்த தாயோட உடல். அந்த தாயோட உடலுக்குள்ள வர்ற நோயை தாய் சரி பண்ணிக்க மாட்டாங்களா என்ன? பேசப்படுகின்ற அத்தனை விஷயமும் உண்மைக்கு புறம்பானதாகவே இருக்கு, வெறும் ஏமாத்தாவே இருக்கு, பணம் பண்றதுக்காகவே இருக்கு. கண்டு பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும். என்னன்னு தெரியுதா? எல்லோருக்கும் முதலாவதாக என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இயற்கை வாழ்வு அப்படின்னா மணிக்கணக்கில் பேசிட்டு இருக்கலாம். அவளுக்கு விரிஞ்ச கடல் மாதிரி ஒரு தலைப்பு. ஏன்னா நாமளே ஒரு இயற்கையோட வடிவம் தான். இந்த 5 பூதங்கள் சொல்றமே, நீர், அனல், நிலம், வெளி, காற்று, இந்த 5ம் நிறைஞ்சதுதான் இந்த பிரபஞ்சம். அந்த 5மாய் ஆனதுதான் நம்முடைய சரீரமும், சரீரத்துக்குள்ள இயங்குற இந்த உயிரும். இந்த புரிதல் வந்து சமூகத்துக்கு இல்லாம போயிட்டுது. உலகத்தை தொழில் மயமாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில முரடர்கள் தவறான பாதையில இந்த உலகத்தை இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம முழுசும் செயற்கைக்குள்ள மாறி போனோம். நம்ம சகோதரி பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, 1979 இங்க ஒரு பெரிய மாநாடு நடந்ததுன்னு. பார்த்தா இப்படி எல்லாம் இருந்திருக்காது, நிறைய மரம் செடி கொடி எல்லாம் இருந்திருக்கும், நிறைய தோட்டம் துறவெல்லாம் இருந்திருக்கும். அந்த 79-80 இருந்த மரம் செடி கொடியிலெல்லாம் காணோம், எல்லாம் வெட்டி தரையோடு தரையா ஆக்கிட்டு எல்லா இடத்தையும் இது மாதிரி காங்கிரீட் குண்டுகளாகவே ஆக்கிட்டாங்க. அப்ப மனிதர்கள் காங்கிரீட் குண்டுகளில் வசிக்கிறார்கள். மரத்தடியில ஒரு கட்டில போட்டு படுத்தா ராத்திரி என்ன சோகமா தூக்கம் வருது. ஆனா இது மாதிரி கட்டணத்துக்குள்ள படுத்துக்கிட்டா இந்த ஃபேன் சுத்த வேண்டியிருக்கு. இந்த ஃபேன் சுத்தணும்னா எங்கேயோ மின்சாரம் உற்பத்தி ஆக வேண்டியிருக்கு. அந்த உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து வர்றதுக்கு கம்பம் போதிச்சு கம்பி கட்டி இழுத்திட்டு வர வேண்டியிருக்கு. எங்க பார்த்தாலும் சுற்றுச்சூழல் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு, சுற்றுச்சூழல் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ விஞ்ஞான உலகத்துல ரொம்ப முன்னேறி இருக்கிறதா வெளியிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படி பேச மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா விஞ்ஞானத்துல முன்னேற்றம் வர முடியாது, ஆன்மீகத்துலதான் முன்னேற்றம் வர முடியும். அப்ப முன்னேற்றங்கிறது என்ன அப்படின்னா, மனிதர்கள் மனிதர்களாக வாழ்றது. இப்ப மனிதர்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மனிதனுக்கு மனம்னு ஒண்ணு இருக்குது, இது மற்ற மிருகங்களுக்கு கிடையாது. அப்ப மற்ற மிருகங்கள் எந்த நேரத்திலையும் யாரும் யாரையும் அடிச்சுக்குவாங்க, தின்னுக்குவாங்க.
ஆனா மனிதர்கள் மட்டும்தான் அடுத்தவர்களோடு அனுசரணையா வாழ முடியும். நமக்கு இந்த இதயம் கொஞ்சம் விரிவா இருக்குது, நாம் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும், நாம் நிமிந்து நிக்க முடியும், நம்முடைய கால் வித்தியாசமா இருக்குது, நம்ம கை வித்தியாசமா இருக்கு. மனிதர்கள் மட்டும்தான் நமக்காக மட்டும் யோசிக்காமல் அடுத்து வரப்போற தலைமுறைக்காகவும் யோசிக்க முடியும். அப்போ மனிதர்கள் மனிதர்களா வாழணும் அப்படின்னா ஆன்மீகம்தான் வழிகாட்ட முடியுமே ஒழிய விஞ்ஞானம் வழிகாட்ட முடியாது. இதை உரத்து வெளியில பேசுபவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைச்சலா இருக்கு. மற்றபடி நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை, இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை, நமது உடல் ஒருபோதும் தன் கடமையை செய்ய தவறுவதில்லை. அப்ப உடல் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம உயிரை உள்ள வச்சு அது பாதுகாக்குது, அதுக்காக வேண்டி அது உணவு உட்கொள்ளுது. இந்த உணவு சக்தியா மாறும்போது அந்த கொஞ்ச சக்தி தான் அந்த உடம்புல சேருது, மீதம் உள்ளது கழிவா வெளியேறுது. இந்த கழிவை வெளியேற்றுறதுக்கே உடம்பு சக்தியை செலவழிக்கிறது. அப்போ உடல் என்ன செய்யுது, நீங்க எதை உள்ள கொடுத்தீங்கன்னாலும் அதை சக்தியா பிரிச்சுக்கிட்டு உள்ள வாங்கிக்கிட்டு வேண்டாத கழிவை வெளியில தள்ளிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சம் இருக்க இந்த பிரபஞ்சத்துடைய இயக்கம் போல நம்ம உடலும் இயங்கும். ஒரு தடவை நிலத்தை பயிர் பண்ணிட்டு நிலத்தை அப்படியே சும்மா போட்டுட்டீங்கன்னா அடுத்த பருவத்தில் நீங்க பயிர் பண்ண வரீங்க பாருங்க, அதுக்குள்ள நிலம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. நீங்க நாள் முழுதும் வேலை செஞ்சு களைச்சு போய் இரவு தூங்க போனீங்கன்னா நல்லா மட்டும் தூங்கிட்டீங்கன்னா காலையில இறந்திருக்கும் போது புது மனிதரா போயிட்டே இருக்கீங்க. அப்ப நிலத்துக்காக இருந்தாலும் சரி மனிதருக்காக இருந்தாலும் சரி அந்த ஓய்வுன்னு ஒன்று தேவைப்படுது. அப்ப அந்த ஓய்வு ஒளிச்சல்லாம அலைய வேண்டிய ஒரு நிலைய, ஓய்வு ஒளிச்சல்லாம இந்த நிலத்தை புண்படுத்த வேண்டிய ஒரு நிலைய இந்த இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகம் ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. இதுல இருந்து பின்னோக்கி போகாமல் இந்த சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்கு வழியே இல்லை, ரொம்ப மோசமா போயிட்டே இருக்குது. இன்னைக்கு உலகம் முழுவதும் அச்சுறுத்த விஷயம் எது அச்சுறுத்துது, இந்த பூமி சூடாகிட்டே இருக்கு. இந்த பூமி சூடாவதுனால பூமியோட ரெண்டு துருவத்தில் இருக்கிற பனிமலையெல்லாம் உருகி ஒடியாருது, அது கடல்ல போய் சேர்ந்து கடலோட மட்டம் உயருது, கடல் ஓரத்தில் இருக்கிற பூமியெல்லாம் தண்ணிக்குள்ள முழுகக்கூடிய பேராபத்தில் நம்ம இருக்கிறோம். அதுதான் நம்ம சுனாமியா பார்க்கறோம், அதுல தான் தானே புயலா பார்க்கறோம், பூகம்பமா பார்க்கறோம், மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. ஓரளவுக்கு உலக அளவில் விஞ்ஞானிகள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா பூமி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த திறமைய தாண்டி நம்ம தேங்கி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பேசிருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் தொழிற்சாலையா கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அது ஆகாயத்துல புகைய கக்கிக்கிட்டே இருக்கு, எங்க பார்த்தாலும் காடுகளை அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, காத்துல உள்ள புகைய வாங்கறதுக்கு பச்சை கொடை இல்லாமல் போய்கிட்டே இருக்கு, சாலைகளை அகலமாக்கிக்கிட்டு நிறைய வாகனங்களை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க, அது புகைய கக்கிக்கிட்டே இருக்குது. நிலத்துல பயிர் செய்யறேன்னு சொல்லி ரசாயனங்களை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அதுல கொட்ட நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர்ஸ் நைட்ரஸ் கேஸ வெளியில விடுது, இந்த நைட்ரஸ் கேஸும் அதுல போய் சேர்ந்து எல்லா காலத்திலயும் இது நடக்கும் தானே, இப்ப மட்டும் என்ன தீங்கு பெருசா வந்துச்சு, ஒண்ணும் இல்ல. எல்லா ஃபேக்டரியில இருந்தும் அமிலங்கள் வெளியில வருது, நீராவிகள் வெளியில வருது, எல்லாம் காத்துல போய் கலந்து இந்த கரியோட சேர்ந்து ஒரு மை வளைய அவனை உண்டு பண்ணிடுச்சு, பூமியை சுத்தி ஒரு கரி வளையத்தை உண்டு பண்ணிடுச்சு, பூமியிலேருந்து ஒரு 15 மைல் தூரத்தில் கரி வளையம் உண்டாயிடுச்சு. இந்த கரி வளையம் என்ன செய்யுது அப்படின்னா சூரியன்லேருந்து வர ஒளியை உள்ள விடுது, இந்த ஒளி பூமிக்கு வந்த பிறகு நெருப்பா மாறி திரும்புது, அப்ப அது விடமாட்டேங்குது, லைட் எனர்ஜியை உள்ள விட்டுது ஹீட் எனர்ஜியை வெளியில விடமாட்டேங்குது, ஆனால் பூமியை சுற்றி வெப்பம் கூடிக்கிட்டே போகும், தாங்க முடியாத வெப்பம் கூடிக்கிட்டே போகும். மற்றபடி எப்போதும் போல கறி வெளியில வந்துகிட்டு இருந்ததுன்னா கறியை வாங்கறது தான் தாவரங்களோட வேலையாச்சு சார், அது சின்ன பாசியா இருந்தாலும் சரிதான் சார், காத்துல இருக்கிற கறியை வாங்கி தான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுது. சின்ன புல்லு பூண்டுல இருந்து
இந்த பெரிய ஆலமரம் வரலும் எல்லா தாவரங்களும் சமயக்காரவங்களா இருக்காங்க. சூரிய ஒளிய வாங்குறாங்க, காத்துல இருக்கிற கரியை பயன்படுத்துறாங்க, பூமியில இருக்கிற தண்ணியை உறிஞ்சிக்கிறாங்க, பச்சை இலையில உணவு சமையலாகும். வேரோட வேலை அந்த இலைக்கு தண்ணி சப்ளை பண்றது மட்டும்தான். சமையலறையில சமைச்ச பிறகு இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுல கொஞ்சத்தை வேருக்கு அனுப்புது. இப்போ வேர் வந்து இலைக்கு சாப்பாடு போடல, ஆனால் இலை வேருக்கு சாப்பாடு போடும். இந்த சின்ன விஞ்ஞானத்தை கூட மக்களுக்கு புரிய வைக்காம வியாபாரிகள் பயிருக்கு நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி லாரி லாரியா டன் டன்னா கப்பலோடா அந்த ரசாயனங்களை இறக்குமதி பண்ணி நம்ம நிலத்திலாம் கொட்டுனாங்க. ஆகையினால நம்ம மண்ணெல்லாம் கெட்டு போயிருக்கு. முன்னாடி நேற்று ஒரு விவசாயியோட பேசியிருந்தேன். அவர் சொன்னாரு, முன்னாடி நான் மரவள்ளிக்கிழங்கு பயிர் பண்ணும்போது 10 டன் விளைஞ்சது சார், ஆனா இன்னைக்கு 3 டன் தான் விளையுது. ஆனா நான் செலவழிக்கிற செலவு 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. என்ன செஞ்சிட்டோம்? அந்த இயற்கையிலேருந்து விலகி 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 போயிட்டோம். நான் இயற்கையிலேருந்து விலகிறது மட்டும் இல்லை, நான் சார்ந்திருக்கிற அந்த இயற்கையையும் அழிவை நோக்கி தள்ளிக்கிட்டே போயிட்டோம். நம்ம பக்கத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் இருக்க, இங்கே எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைச்சாரு. அவர் இப்போ இல்லை, 2002 இறந்து போயிட்டார். வெள்ளிமலைகிட்ட தான் இயற்கை மருத்துவத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்னிக்கிட்ட வந்தார், அவருடைய மருத்துவமனையை சுற்றி எப்படி செடி கொடி வளர்க்குறன்னு தெரியலை, மலை மேலே எப்படி செடி பயிர் கொண்டு போகிறதுன்னு தெரியலை, அதுக்காக வந்தார். அவருக்கு உதவிக்காக போனேன். அவர் எனக்கு இயற்கை மருத்துவத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார். பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போவாங்க, அங்கே போய் நிறையா பணமெல்லாம் செலவழிப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பி இங்கே ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சு இவர்கிட்ட வருவாங்க. வந்ததையும் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா எல்லா ஆஸ்பத்திரியும் போயிட்டு வந்துட்டோம், நோய் குணமாகலை, உங்களை தான் தெய்வம் மாதிரி நினச்சி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவர் சொல்லுவார், நான் தெய்வம்லாம் இல்லை, உன்ன மாதிரி நான் ஒரு மனுஷன், உள்ளே வந்து படுத்துக்கோ, நான் சொல்கிறது மட்டும் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவார். என்ன பண்ணுவார், இந்த இனிமா கொடுத்து உடம்புல இருக்கிற அழுக்கை வெளியேற்றுவார், தொட்டியில் தண்ணியை வச்சு இந்த இடுப்பை மட்டும் குளிப்பாட்டுவார், கொஞ்சம் உடைச்ச கோதுமையில் கஞ்சி வச்சு அதில் கொஞ்சம் ஊறுகாயோடு தொட்டுக்கிட்டு சாப்பிட வைப்பார், கொஞ்சம் உடம்பு பலமாக இருந்ததுன்னா சாப்பிடாமலே தண்ணி மட்டும் குடிக்க வைப்பார், 10 நாளில் நோய் குணமாகி போயிட்டே இருப்பாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் உங்களை தெய்வம்னு சொன்னபோது ஏன் இல்லைன்னு மறுத்தீங்க, பெரிய பெரிய ஆஸ்பத்திரியால் காப்பாற்ற முடியாதால தானே நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீ புரியாமல் பேசுகிறப்பா, அவன் ஏன் என்ன தெய்வம்னு சொல்கிறான்னா தெய்வத்துக்கு காசு கொடுக்க வேண்டியதில்லை, அதுக்காக சொல்கிறான். காசெல்லாம் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டான். சரிதான், அங்கே போகாமல் அங்கே வந்திருந்தான்னா என் வேலை ரொம்ப சுலபமாக போயிருந்திருக்கும், நோயை மட்டும் நீக்கி அனுப்பிச்சிருப்பேன். அங்கே போய் நோயை சிக்கலாக்கிக்கிட்டு இங்கே வந்திருக்கிறான். இப்ப எனக்கு வேலை கடினமானதா இருக்குது, ஆனா அவன் காசு இல்லாம அவனுக்கு வைத்தியம் பார்க்கணும், ஏன்னா அவன்கிட்ட காசு இல்லை, அதனால என்ன தெய்வம்னு சொல்றான் அப்படின்னு சொன்னான். அவர் நிறைய விஷயங்களை எனக்கு போதிச்சாரு. உடம்புல நோய்ங்கிறது என்ன? இப்படி நாட்டு வைத்தியர் இப்படி கையை பிடிச்சி பார்க்கிறாரு. வாதம் பித்தம் காபம்னு சொல்றார். வாதம்னா காற்று, பித்தம்னா நெருப்பு, கபம்னா நீர். அப்போ காற்று, நெருப்பு, நீர், அந்த 5 பூதங்கள்ல 3 பூதம் நம்ம உடம்புல சீரா ஓடிட்டு, சீரா ஓடி இருந்தா உடம்பு சீரா இருக்குது. இந்த 1 கூடுனாலோ குறைஞ்சாலோ நம்ம உடம்புல செயல்பாடுகள் பாதிக்கப்படுது, அதான் நம்ம நோயின்னு சொல்றோம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3. வழின்னா காற்று, காற்ற முதலாத வச்சு 3 என்றானே, அதுல ஏதோ 1 கூடுனாலும் குறைஞ்சாலும் உங்களுக்கு நோய் வரும், அவ்வளவுதான். அப்போ மருத்துவர் 3 விரல வச்சு புடிச்சு பார்த்துட்டாருன்னு சொன்னாக்க எது கூட இருக்கு குறைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறார். இந்த காற்றுங்கிறது என்ன செய்யணும்,
தவளை குதிச்சு குதிச்சு போதில்ல, அது மாதிரி குதிக்கணும். இந்த பித்தங்கிறது நெருப்புங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா, மயில் காலை தூக்கி வச்சு நடக்கிறதுல அது மாதிரி நடக்கணும். அந்த நீருங்கிறது எப்படி இருக்கணும்னாக்க, அந்த பாம்பு இப்படி போயிட்டு இருக்குல்ல அது மாதிரி போகணும். இது அவருக்கு தெரியுது, நாடி பிடிச்ச பார்த்தது தெரியும். ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவழிச்சு படிச்சுட்டு வர டாக்டருக்கு நாடி பிடிச்சு பார்க்க தெரியல. அவர் கழுத்துல உன்னை தொங்க விட்டுருக்கிறாரு, அதை வச்சு உங்க நெஞ்சில எல்லாம் வச்சு பாக்குறாரு, முதுகுல எல்லாம் வச்சு பாக்குறாரு. அப்புறம் அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்கிறாரு. நோயறியின் தன்மையே இல்லாம ஒரு ஆளை வந்து டாக்டர்னு சொல்றோம். இந்த டாக்டர்கள் நிறைய ஆகிட்டே இருக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் மருந்து கூட அதிகமாகிட்டே இருக்குது. அந்த படிக்கிற படிப்புக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டியிருக்கு. அந்த டாக்டர் என்ன செய்யறாரு, ஒரு ஊர்ல வந்து ஒரு கடை போட்டார்னா முதல்ல சைக்கிள்ல வந்து போயிட்டு இருக்கிறாரு. இந்த நோயாளி இருக்கிறார அவரு கார்ல போயிட்டு இருக்கிறாரு. ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா நோயாளி சைக்கிள்ல போறாரு, டாக்டர் கார்ல போறாரு. பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலா மருத்துவம் இருக்குது. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஊரை பத்தி ஜெயபால் சொல்லி இருந்தாரு, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இளங்காடுன்னு 1000 தலைக்கட்டுகள் பெரிய ஊர், ஒரே ஒரு டாக்டர், ஒரு வேட்டி கட்டியிருப்பாரு, மேலே ஒரு துண்டு போட்டிருப்பாரு, ஒரு குடுமி வச்சிருப்பாரு, கையில் எல்ஜி பெருங்காயட்டப்பாவில் மருந்து, அவ்வளோதான். 1000 தலைக்கட்டுக்கும் அவர் தான் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தார். அப்போ உடல் என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய நோயை தானே தீர்த்து கொள்ள முடியும். அவருடைய உணவை சரி பண்ணா போதும், அதுக்கு வேணுங்கிற ஓய்வை கொடுத்தா போதும். இது ரெண்டும் சரியா செய்யாதனால நான் நோயாளி ஆகி போனேன். ஒரு 4-5 மாசமா ஓய்வுல இருந்தேன், இப்ப குணம் ஆகிட்டே இருக்கிறேன். அதில் அடுத்த முறை வரும்போது அங்கேயே நின்றுட்டு பேசுவேன்னு நான் நம்புறேன். ஒரு பெரிய மேத ஒரு ஆளு உடம்பு சரியில்லாம போனார். அவர் எங்க கோபி செட்டிப்பாளையத்துக்கு வந்தார். அப்ப அவருக்கு என்ன நோயின்னு கேட்டாரு மருத்துவர். எதையும் விழுங்க முடியலன்னு சொன்னார். இட்லி கூட விழுங்க முடியல, அதை வெண்ணில நினைச்சு நினைச்சு வாயில போட்டு சப்பி சப்பி கஷ்டப்பட்டு விழுங்குறேன்னு சொன்னார். நம்ம மருத்துவர் கேட்டாரு, உங்களை யாரு விழுங்க சொன்னா அப்படின்னு கேட்டாரு. அவர் அப்புறம் அப்படின்னாரு, இதுல உங்களுக்கு ரொம்ப பேத்துக்கு இதுல ஞானம் வரும்னு நினைக்கிறேன், நீங்க ரொம்ப பேர் விழுங்கிக்கிட்டு இருக்கீங்க, அவசர அவசரமா விழுங்கிக்கிட்டு இருக்கீங்க. இவர் சொன்னாரு, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கண் நோய். நிறைய சோறு சாப்பிட்டா அது எறை எடுக்கிற மாதிரி, மாடுதான் எறை எடுக்கும். மனிதர் அளவோடு சாப்பிடணும், அதை வாயில போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும், அது பேர் உண்பது. மாடுக்கு வயிற்றுல 4 அறை இருக்குது, அவசர அவசரமா உள்ள தள்ளிட்டு நெயல்ல படுத்து வயிற்றுல இருக்கிற வாய் கொண்டது மறுபடியும் ஆசை போட்டு உள்ள கொண்டு போவோம். நம்ம இருக்கிறது 1 வயிறு, இங்கேயே ஆசை போடணும். அசைச்சு அழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த உமிழ்நீரோட கரைஞ்சு தானா கீழே இறங்கும், நாம விழுங்கிறது இல்லை. ஆஹான்னாரு, கூட இருந்தவங்கள்ட்ட சொன்னாரு, போய் 3 இட்லி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அந்த 3 இட்லி வாங்கியாந்து வச்சு இவருக்கு கண்ணுக்கு முன்னாடியே அவரு போட்டுக்கிட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தாரு, அது பாட்டு உள்ள போயிட்டே இருந்தது. அது முடிஞ்ச பிறகு அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு, எங்க இட்லிக்கு மட்டும்தான் அப்படியா, சாப்பாட்டுக்கும் அப்படியான்னு கேட்டாரு. இப்ப என்னுடைய 74வது வயசுல நான் விழுந்து படிச்சுக்கிட்டு கிடக்குறேன். அந்த புத்தகத்துல என்ன சொல்லி இருக்குது, நோய் வயிற்றுலதான் ஆரம்பிக்குது, ஆனா சிகிச்சை வாயில ஆரம்பிக்கணும்னு சொல்ல. அந்த அலோபதி மருத்துவர்னா என்ன செய்யறாருன்னா, அந்த வயிற்ற கிழிச்சு எந்த இடத்துல புண்ணு இருக்குதோ அதை மட்டும் அறுத்து எரிஞ்சு விட்டு இப்படி தச்சு விட்டுறாரு. வயிற்றுல நோயை அவர் வயிற்றிலேயே வைத்தியம் பார்க்கிறார். ஆனா இயற்கை என்ன சொல்லுதுன்னா, வயிற்றுல நோயை ஆனா வாயில வைத்தியம் பார்க்கணும்னு சொல்ல. அதாவது நாக்குக்கு தான் ருசி தெரியும், வயிற்றுக்கு ருசி தெரியாது. அல ருசி வாயிலேயே மறையற அளவு நம்ம அரைச்சி தின்னுக்கிட்டே இருக்கணும், ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட சாப்பிட உமிழ்நீரோட கரைஞ்சு அப்படி உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கணும். அப்போ வாயில செரிச்சிட வேண்டியது வயிற்றுல செரிக்காது,
வாயில காரம் இருக்குது, வயிற்றுல அமிலம் இருக்குது. இங்க மாவும் சர்க்கரையும் கரையணும், இங்க புரதம் கரையணும். கரைஞ்சு நேரத்துல அது சிறுகுடலுக்குள்ள போயிடுச்சுன்னா அங்கேருந்து செரிச்சு போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போகுது. ஆனா சீரண வயிற்றுல தகராறு பண்ணிடுச்சாக்கும், அந்த செருகுடல் கிட்ட பித்த நீர் மறுபடியும் வயிற்றுக்குள்ள வருது, அது தீய கொட்டினது மாதிரி வலிக்குது வயிற்றுல பெரிய எரிச்சலா. அதுதான் புண்ணாவு, அதுதான் எல்லாம் ஆகுது. இந்த அலோபதி டாக்டர் என்ன சொல்றாரு, புண்ணு பெருசாகாம இருக்கிறதுக்கு வலி வரும்போதெல்லாம் ஏதாவது தின்னுகிட்டே இருன்னு சொல்றாரு. ஆனா நம்ம இயற்கை அப்படி சொல்லல, பசி அறிந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லு. எப்ப பசி வருதோ அப்ப உடம்பு சொல்லுது எனக்கு வேணும்னு சொல்லுது. பசித்தார் முகம் பார். அப்போ அந்த மலேசியாவுக்கு போன போது அங்க இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க, காலை நேரத்துல பசி ஆர்வமானு கேட்டாங்க, சாப்பிடுவோமானு கேட்கல. சரி, அப்போ பசி வரும்போது சாப்பிடணும், பசியை மட்டும் சாப்பிடணும், அதுக்கு மேல திணிக்க கூடாது, ருசியா இருக்குங்கிறதையா திணிக்க கூடாது. சரி, தண்ணி எப்ப குடிக்கிறது அது கூட நமக்கு தெரியாம இருக்குது. தாகம் வரும்போது தண்ணி குடிக்கணும், சாப்பிடும்போது தண்ணி குடிக்க வேண்டி இருக்காது. அரைச்சு கூழாகி தானே இறங்கினுச்சுன்னா சாப்பிடும்போது தண்ணியே தேவைப்படாது. நான் நிறைய பெண்கள் மத்தியெல்லாம் பேசும்போது சொல்றது, இனிமேல் வீட்டில் சாப்பிடும்போது தண்ணி வைக்காதீங்கன்னு. அவங்க அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்துக்குள்ள பார்த்து சிரிச்சுக்கிறாங்க, என் வீட்டுக்காரன் கொன்னே போடுவான் அப்படின்னு சொல்ற. அதனால ஆண்கள் மத்தியிலேயே சொல்லிடுறது, ஏன் நீங்க போய் வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட சொல்லுங்க சாப்பிடும்போது தண்ணி வைக்காதீங்கன்னு. சாப்பிடும்போது தண்ணி வைக்கலன்னா நீங்க உணவை அரைச்சு 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 மெல்ல கூழாக்கி இறக்கணும். அதே மாதிரி சொல்லுவாரு வெள்ளிமலை சொல்லுவாரு, சமையல் அறையில அதிக நேரம் செலவழிக்க கூடாது. சமையல் அறையில ருசியா செஞ்சிட்டீங்களாக்கும் வாயில போட்டதையும் நாக்கு அப்படியே உள்ள தள்ளிடும். அதுக்கு பதிலா அரை வேக்காடா செஞ்சீங்கன்னா அப்படியே கதம்ப மாதிரி செஞ்சிட்டீங்கன்னா வேற வழியே இல்லை, வாயில நீங்க அரைச்சே ஆகணும். அப்போ சமையல் அறையில அதிக நேரம் செலவழிக்க கூடாது, சாப்பாட்டு அறையில அதிக நேரம் செலவழிக்கணும். இது இல்லைன்னா என்ன நடக்குது அப்படின்னு மறுபடியும் வெள்ளிமலை சொன்னாரு, நீங்க எந்த பேருந்து நிலையத்துல இறங்கினாலும் இப்படி தலையை தூக்கி பாரு, மூணு கடை தெரியும்னு சொன்னார். என்ன மூணு கடைன்னு கேட்டேன். ஒரு சாப்பாட்டு கடை தெரியுது, பக்கத்துல ஒரு மருந்து கடை தெரியுது, ரெண்டு பேத்துக்கும் வட்டி கொடுக்கிற ஒரு பேங்க் ஒன்று தெரியுது, மூணு கடை தெரியுது. நீங்க காப்பி குடிக்க போனீங்கனாலும் மூணு பேருக்கு படி அளக்குறீங்க, இட்லி திங்க போனீங்கனாலும் மூணு பேருக்கு படி அளக்குறீங்க, சாப்பாடு திங்க போனீங்கனாலும் மூணு பேருக்கு படி அளக்குறீங்க. அந்த சாப்பிட்டுக்கிறதுக்கு முன்னாடி மாத்திரையை உள்ள போட்டுக்கிறீங்க, அல்லது சாப்பிட்டு வந்து அந்த மாத்திரையை உள்ள போட்டுக்கிறீங்க. மொத்தத்துக்கு நாடு முழுதும் நோயாளிகளாகவே வாழுகிறார்கள். நோயாளிகளா வாழ்ந்தா பரவாயில்ல, முட்டாளிகளா வாழப்படாது. அந்த நீங்க கொடுக்கற பில்லையும் அந்த காசையும் நான் கூட நினைக்கிறது ஒவ்வொரு கடையில், உங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுயா, நன்றினு இந்த பணம் வாங்கறத சொல்லலான்னு நான் பாத்துக்கிட்டே நிக்கிறது. அவர் தலையை தூக்கவே மாட்டாரு, அந்த பில்லை மட்டுமே பாக்குறாரு, ரூபாய் மட்டுமே பாக்குறாரு, அந்த ரூபாய் உள்ள தள்ளிட்டு சில்லறை எடுத்து இப்படி வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிறாரு, தலையை தூக்கவே மாட்டேங்கிறார். அவன் அந்த பணம் ஒண்ணுலயே புரியா இருக்கிறான், அவன் அந்த ஹோட்டல்ல சாப்பிடல. நல்லா கவனிச்சிங்களா, அவனுக்கு தெரியுது இந்த ஹோட்டல்ல இருக்கிறது சாப்பிடக்கூடியது இல்ல. ஒன்னு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர்றான், அல்லது வீட்டுல இருந்து அவனுக்கு சாப்பாடு வருது, தெரிஞ்சும் நாம் போய் உள்ளுக்குள்ள சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு வெள்ளிமலை சொன்னார், நீங்க தெருவுல போகும்போதே இந்த வாசனை உங்களை இழுக்கும். அப்போ உங்க மூக்குக்கு அங்க சமைச்சு வச்சிருக்கிறான், உள்ள போய் உட்கார்ந்தா ரெண்டு இட்லிக்கு நாலு சட்னி வைக்கிறான், ஒரு சாம்பார் வைக்கிறான், ஏதோ ஒண்ணு வச்சு அது உங்களுக்கு பிடிக்காம இருந்துன்னு வச்சுங்க, அடுத்த முறை வராம போயிடுவீங்க. பிரியப்பட்டதை சாப்பிடணுங்கிறதுக்காக நாலு சட்னியும் ஒரு சாம்பாரும் வைக்கிறான் அந்த ரெண்டு இட்லிக்கு. அப்படியானா அங்க என்ன செய்யறான், உங்க நாக்குக்கு செய்யறான், மூக்குக்கும் நாக்குக்கும் அங்க உணவு தயாரிக்கிறான். நம்ம உடம்புக்கு உணவு அங்க இல்லை, இருந்தாலும் அதுகள் மட்டுமே பெருகிட்டே இருக்கு. நாட்டை அழிக்கிறதுக்கு அணுகுண்டெல்லாம் வேண்டியது இல்லை, வெறும் இட்லி கடைகளும் டீ கடைகளும் காப்பி கடையும் போதும். இந்த டீயும் காப்பியும் வெள்ளக்காரன் நமக்கு அறிமுகப்படுத்திட்டு போனா அது நம்ம பசியை அடக்குத ஒழிய பசியை ஆத்தலை. நம்ம
அதான் சொன்னேன், வேற வழி இல்லையே, வேற வழியை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. நம்மளார் சொல்லும் போதான் வேற வழி இல்லையேங்கிறமே ஒழிய நம்ம வேற வழிகளை பத்தி யோசிக்கவே இல்லை. நம்ம கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தா ஒன்னும் ஆயிடாது. வெளியில எப்ப போனாலும் வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம், வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கலாம், அப்பப்ப கொஞ்சம் தண்ணிய குடிச்சுக்கலாம், ஒரு எளநிய குடிச்சுக்கலாம், ஒரு எலுமிச்சம்பழ சாறை குடிச்சுக்கலாம், பசியை கொஞ்சம் அப்படி தள்ளி போட்டலாம். ரெண்டு சாப்பாட்டுக்கு இடையில அஞ்சு மணி நேரம் இடைவெளி இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கு. அதில் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க, ஒருவேளை உண்பான் யோகி, இருவேளை உண்பான் போகி, மூவேளை உண்பான் ரோகின்னு சொல்லி வச்சாங்க. ஒருவேளை சாப்பிட்டா யோகிகளுக்கு போதுமானது, ரெண்டு வேளை சாப்பிட்டா உங்க உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கலாம், மூணு வேளை சாப்பிட்டோம்னா நோயாளி ஆகி டாக்டருக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நாட்டில் மூணு சீக்கு ரொம்ப பெரிய சீக்கா போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் புற்றுநோய், ஈரோடு மாவட்டத்தில் புற்றுநோய் மிக அதிகமாக போயிடுச்சு. பள்ளிக்கூடத்து மாணவர்களெல்லாம் சோதிச்சுட்டு அந்த டாக்டரை சொல்கிறான், தொடர்ந்து நீ சோதிச்சுக்கிட்டே இரு, அந்த புற்றுநோயை ஆரம்பத்திலேயே வந்தீங்கன்னா உனக்கு குணப்படுத்திடலாம், ஆனால் நாள் கழிச்சு வந்தால் குணப்படுத்த முடியலன்னு. ஆனால் நாள் கழிச்சு வந்தவங்களுக்கும் அவன் வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இன்னொன்று, எங்கே பார்த்தாலும் நீரிழிவு நோயாக இருக்குது. அதில் காஃபின்னா சக்கரை போட்டால் சக்கரை போடாமலான்னு கேட்குறாங்க. சார், நிறைய கரும்பு உற்பத்தி பண்ணுறோம், 37 சர்க்கரையால் இருக்குது, நம்ம சர்க்கரை போட்டு சாப்பிட முடியல. அது மட்டும் இல்லை, அந்த பகுதி பாதிக்கப்பட்டுருச்சானால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊருக்கா பாதிக்கப்பட்டுக்கிட்டே வருது. அவங்க நோயிலேயே வாழ்ந்து துன்பத்திலேயே செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று தொலைக்காட்சியில் பார்த்தேன், உலகம் முழுதும் டிபி நோயாளிகள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 11 கோடி பேர் அதில் 2 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் 2 நோயாளி செத்துக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்கிறான், உலகத்தில் இருக்கிற அந்த காசரோகம் டிபி நோயாளிகளில் 6ல் 1 இந்தியாவில் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சுவாசிக்கிற காற்று இருக்கு பாருங்க, அதுதான் ஜீவன். நம்ம உடம்புல ஜீவன் இருக்குன்னா காற்று உள்ளே போயிட்டு வெளில வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த காற்றை மாசுபடுத்திட்டாங்க, நம்ம குடிக்கிற தண்ணியை மாசுபடுத்திட்டாங்க, நம்ம விவசாயம் பண்ணுற இந்த பூமி இருக்குல்ல மண், அதை நஞ்சாக்கிட்டாங்க. எல்லாம் எதுக்காக? அதை உற்பத்தி பண்ணுற முதலாளிகளுடைய லாபத்துக்காக. அப்போ இந்த மக்களுக்காக யோசிக்கிறது யார் யோசிப்பாங்க? அரசியல்வாதியும் யோசிக்க மாட்டாங்க, விஞ்ஞானிகளும் யோசிக்க மாட்டாங்க, ஆன்மீகவாதிகள் மட்டும்தான் யோசிப்பாங்க. அதில் நமக்கு கடமைகள் நிறைய இருக்குது. கிட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, நீங்கள் பேப்பர்களில் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் எண்டோசல்ஃபான்னு ஒரு ரசாயனத்தை, பூச்சிக்கொல்லி ரசாயனத்தை தடை பண்ணிச்சு. நம்ம மந்திரிகள்லாம் சொன்னாங்க, அதை தடை பண்ணிட்டீங்கன்னா உணவு உற்பத்தியாக நின்று போயிடும். அவங்க சொன்னாங்க நீதிபதிகள், இல்லை, எண்டோசல்ஃபான் வந்து என்ன நன்மை செய்யுதுங்கிறத ஆதாரத்தோடு கொண்டாந்து காமி, அதுவரையிலும் இந்த தடை இருக்கும்னு சொன்னாங்க. எவனும் அந்த ஆதாரத்தோடு ஒன்று கொண்டாந்து காமிக்க முடியல. என்ன நடந்தது அப்படின்னா, நாடு முழுவதும் 40 வருஷமாக அதை தெளிச்சிருக்கிறான், எங்கே பார்த்தாலும் பயிர்களில் எண்டோசல்ஃபான் தெளிச்சிருக்கிறான். அவருடைய மிச்ச சொச்சங்கள் அந்த தானியத்தில் வந்துடுது, காய்கறியில் வந்துடுது, பழத்தில் வந்துடுது. நாம் எதெல்லாம் சத்தானதுன்னு நினச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறோமோ அதிலெல்லாம் நஞ்சும் கலந்து உள்ளே போகிறதுனால நோயாளிகளே அதிகமாகி போயிட்டே இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆஸ்பத்திரியும் மருந்துமாவது. மக்கள் வந்து உணவுக்கு செலவழிக்கிறதுக்கு பதிலாக ஆஸ்பத்திரிக்கும் மற்றவங்களும் செலவழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இங்கே எல்லாம் எண்டோசல்ஃபான் மட்டும் தெளிக்கலை, இதை போல் இன்னும் 140 ரசாயனங்களை தெளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த கேரளாவில் காசர்கோடு மலைப்பகுதி அந்த பகுதியில் 13 ஆறு ஒடியார், அங்கே அரசாங்கத்தோட முந்திரி காடு இருக்குது 12,000 ஏக்கரில், அதில் ஹெலிகாப்டரில் கொண்டு போய் தெளித்தான், எண்டோசல்ஃபான் மட்டும் தெளித்தான். சுற்றி இருக்கிற ஊரில் 25 ஊர்களில் மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு செத்துக்கிட்டே இருந்தாங்க சார். அவங்க திரும்ப திரும்ப போராடினாங்க, வேண்டாம் வேண்டாம் எண்டோசல்ஃபான் வேண்டாம் வேண்டாம், பிறக்கிற குழந்தையெல்லாம் ஊனமாக பறச்சு, கை இல்லாமல் கால் இல்லாமல், கையில் 4 விரலோடு, கண்ணு குட்டி 3 காலோடு, அந்த குளத்தில் தவளை இல்லாமல் செத்து போச்சு, அந்த தேன் பொட்டியில் தேனி அடை வைக்காமல் போயிடுச்சு, மக்களுக்கு மாத விளக்கு சரியாக வரல, எங்கே பார்த்தாலும் தோலில் நோய் புற்றுநோயாக வந்துருக்கு.
போராட்டம் நடத்தி அவ்வளவு விஷயம் படமா எடுத்து அதை உச்ச நீதிமன்ற நீதிபதியிட்ட போட்டு காமிச்ச போது அவர்களால் மறுக்கவே முடியல, இது எண்டோ செல்பான்ங்கிறது இவ்வளவு மோசம் பண்ணும் அப்படிங்கறதுனால அவங்க தடை பண்ணி நிறுத்தாங்க. இன்னும் தடை பண்ண வேண்டிய ரசாயனங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இவைகள்லாம் 1950 பிறகு தானே வந்தது. நம்ம நாட்டில் சுதந்திரம் வந்ததுன்னு பேசினாங்க. யாரெல்லாம் தீங்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் இருக்கு. நம்ம பூச்சிகளை கொல்றதுக்குன்னு சொல்லி எதுவும் செய்யல. அதுக்கு முன்னாடி நம்ம விவசாயிகள் 5000 வருஷமா இந்தியாவில் விவசாயம் பண்ணி இருந்தாங்க, தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணி இருந்தாங்க, பூச்சிகளை கொல்றதுக்குன்னு எதுவும் செய்யல. ஒரு பூச்சியை பிடிச்சதுங்கிறதுக்கு இன்னொரு பூச்சி இருக்குது, இந்த தட்டா இருக்குது, ரெக்கைய மடக்காம போகுது. அது கொசு இருக்கிற இடமெல்லாம் பார்த்து கொசுவை பிடிச்சி திங்குது, கொசு முட்டையை பிடிச்சி திங்குது, கொசு புழுவை பிடிச்சி திங்குது. நம்ம அடிச்ச விஷயத்துல தட்டாம்பூச்சி செத்து போயிடுச்சு. ஆகையினால என்ன பண்ணிருக்கு, கொசு வரட்டத்துக்கு ஃபேன் போட வேண்டியிருக்கு. கொசு வரட்டத்துக்கு கூட நம்ம மின்சாரம் உற்பத்தி பண்ணணும். நம்ம அந்த சிலந்தி எங்க பார்த்தாலும் வலை கட்டி வச்சிருவோம், அந்த கொசு அதுல வந்து சிக்கும் போது கொசுவை பிடிச்சி சிலந்தி சாப்பிடும். நம்ம அடிச்ச விஷத்துல இந்த சிலந்தியோட வலையெல்லாம் அறுந்து போயிடுச்சு. பறவைகள் 200 வகையான பறவைகள் நம்ம தோட்டங்களுக்கு வருது, அது எப்ப பார்த்தாலும் பூச்சி பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. விஷ அடிச்சு நம்ம பூச்சியை கொண்ட பிறகு இங்க சாப்பாடு இல்லை அப்படின்னு பறவைகள் வர்றதை நிறுத்தி நம்ம விருந்தாளிகள் நண்பர்கள் நம்ம தோட்டத்துக்கு வரல. ஆகையினால பூச்சிகள் அதிகமாயிடுச்சு. பூச்சிகள் அதிகமாயிட்டதுனால நம்ம உணவு உற்பத்தி குறைஞ்சு போச்சுன்னு அப்படியே காத்துல கதையை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லையா, நீ விஷம் தெளிச்சதுனாலதான் உணவு உற்பத்தி பாதிக்கப்படுச்சு. நண்பர்கள் செத்து போயிட்டாங்க, அதனால எதிரிகள் அதிகமாயிட்டாங்க, ஆகையினால உணவு உற்பத்தி குறையுது. இந்த உண்மையை நிறைய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்குது. நாம எந்த ஒரு பயிரை வளர்க்கறதுக்கும் எந்த ஒன்றையும் நம்ம வெளியிலேருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கனியன் பூங்குன்றன்கிறவர் சொன்னாரு, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நல்லது கெட்டதெல்லாம் அடுத்தவங்க தந்து வர்றதில்லை. நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன், நோய் வர்றது நோய் தனிவது கூட அது போலத்தான். எது போலத்தான், பிறதர வாரா. அப்ப அவைகள் என்ன செய்யுது அப்படின்னா, உடல் வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளுகிறது. நாம என்ன செய்யணும், ரொம்ப எளிமையான நம்ம நடைமுறைகளை கையில் எடுக்கணும். பசி வரும்போது சாப்பிடணும், தாகம் எடுக்கும்போது தண்ணியை குடிக்கணும், சோறு வரும்போது படுத்துக்கணும், தூக்கம் வரும்போது தூங்கணும். நள்ளிரவுன்னு சொல்றது 9:00 விடிய காலம் 3 மணி வரைக்கும். என்னவா இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் தூங்கறதுக்கு முயற்சி பண்ணணும். எவ்வளவு களைப்பு இருந்தாலும் உடம்புல எவ்வளவு சீர்கேடு இருந்தாலும் உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இந்த உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்குங்கிறத 2 உதாரணங்களோட 2 டாக்டர் சொன்னதை சொல்லணும். 1, என்னுடைய தாயுடைய வயிற்றுல நான் கருவா இருந்தபோது ஒரு நீர்த்துளி அளவு இருந்தேன். ஆனா 9 மாசம் 9 நாள் 9 மணி நேரம் முடிஞ்ச பிறகு மூக்கு முழியோட மூளையோட அந்த உள்ளுக்குள்ள இருதயத்தோட நுரையீரலோட கல்லீரலோட மண்ணீரலோட சிறுகுடலோட பெருங்குடலோட மலக்குடலோட கைகாலோட ஒரு மனிதனாக்கி அப்படி வெளியில தள்ளிட்டுது எங்க அம்மாவுடைய உடம்பு. சரி, இதுக்கு பிறகு இது உள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியில தள்ளிட்டு இந்த உடலுக்கு அவ்வளவு தெரியுது. அப்ப அந்த அம்மாவுடைய உடலுக்குள்ள வர்ற நோயை அம்மா சரி பண்ணிக்காதா கேக்குறான் டாக்டர். சொல்லுமா, ஒரு நீர்த்துளிய ஒரு மனித உருவமாக்கி வெளியில தள்ளுறது அந்த தாயோட உடல். சொல்லுமா, அந்த தாயோட உடலுக்குள்ள வர்ற நோயை தாய் சரி பண்ணிக்க மாட்டாங்களா என்ன? அப்ப என்ன சொன்னான்னா, லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு. நீ எதை உண்டியோ அதனால நோய் வருகிறது, நீ உண்டதை இப்படி விலக்கி வச்சுன்னா நோய் விலகுகிறது. நம்ம விரதம் இருக்குங்கிறது எல்லா சமூகத்திலையும் இருக்குது. அந்த விரதம் இருக்குங்கிறது சாதாரண விரதம்லாம் காணாது. கண்டுகிட்டது என்னன்னா, ஒரு 3 நாளைக்கு சேர்ந்தாப்புல தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும். உடம்புல வேண்டாத சதையெல்லாம் மறுபடியும் சுழற்சிக்குள்ள வந்து சக்தியா மாறி கழிவா மாறி வெளியே போயிட்டே இருக்குது. இது மாதிரி உண்ணா நோன்பை மட்டுமே மருத்துவமாக்குறவங்க உலகம் முழுதும் இன்னைக்கு நண்பர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அது கேட்டாங்க, அந்த தண்ணீர் திவளையாயிருக்கின்ற கருவை
முழு மனித உருவாக்கி அப்படி வெளியில கொடுக்கிற அந்த உடம்பு தன்னைத்தானே சர்வணிக்காதா? தன்னைத்தானே சர்வணிக்கணும், அதை அனுமதிக்கணும். அதுக்கு ஆரோக்கியமான உணவும் ஓய்வும் இருக்கணும். இன்னொரு மருத்துவர் சொன்னாரு, ஒரு ஆள் போயிட்டே இருக்கிறாரு, ஏதோ ஒரு விபத்து, கால் முறிஞ்சு போகுது. நாட்டு மருத்துவர் என்ன செய்யறாரு, அப்படி கையால் இப்படி இப்படி அழுத்துக்கிறாரு, அப்புறம் இதில் மூங்கில் பட்டையை வச்சு துணியை எண்ணெயில் நினைச்சி சுத்தி போட்டு கட்டு போட்டு விட்டுறாரு. கொஞ்ச காலம் ஆயிடுச்சு, குணமாயிடுது. ஒரு கம்பை உண்ணிட்டு நடந்துட்டு இருக்காரு, கொஞ்ச காலம் ஆயிடுச்சு, குணமாயிடுது. ஆனால் ஆங்கில மருத்துவர்கிட்ட போனால் அவர் என்ன செய்யறாரு, இதை மறுபடியும் கிழிக்கிறார். கிழிச்சு உள்ளுக்குள்ள இரும்பு தகடை வைக்கிறார், அதில் தமிர் வச்சு ஓட்ட போடுறாரு, அதில் ஸ்குருவை போட்டு டைட் பண்ணுறாரு. இதெல்லாம் மறுபடியும் இந்த கிழிச்சு தொலை சேர்த்து வச்சு தையல் போட்டு விட்டுறாரு. இதுவும் கொஞ்சம் காலம் கழிச்சு குணமாகி போகுது. ஆனால் என்ன பண்ணுது, உடம்பு வேண்டாத பொருளெல்லாம் வெளியில் தள்ளுது. அப்போ அந்த பிளேட்டை தள்ள பார்க்குது, தள்ள முடியல, ஸ்குரூ போட்டு முறுக்கியிருக்குது. அந்த இடத்துல வலியாக வருது. டாக்டர்கிட்ட போய், டாக்டர் வலிக்குது டாக்டர், இதை எடுத்துருவோமா அப்படின்னா, வேண்டாம் வேண்டாம் சும்மா இருக்கட்டும் அப்படின்னு, இல்லை இல்லை வலிக்குதுன்னு ஒரு 100,000 ரூபா கொண்டுட்டு வாங்க. ஏன், மறுபடியும் கிழிக்கணும், மறுபடியும் இந்த ஸ்குருவெல்லாம் கழட்டணும், பிளேட்டெல்லாம் வெளியில் எடுக்கணும், மறுபடியும் போய் தையல் போடணும், 100,000 ரூபா மறுபடியும். முதல்ல 100,000 ரூபா, இப்போ 100,000 ரூபா. நம்ம நாட்டு டாக்டரு வைத்தியர் மூங்கில் பட்டியை வச்சு எண்ணெய் துணி போட்டு சுத்தனை கட்டு சரிதான், அதானே இயற்கை சரிதான். காலுக்குள்ளே போய் இரும்பு பிளேட்டெல்லாம் வச்சு தமிழெல்லாம் போட்டு ஸ்குரூ டிரைவர்லாம் போட்டு முறுக்கி வெளியில் தையல் போட்டு கடைசியில் முன்னாடி 100,000 ரூபா, பின்னாடி 100,000 ரூபா. இப்போ அந்த நோயாளி கேட்குறாரு, டாக்டர் நீங்கள் போட்ட ஓட்டை இருக்குல்ல, அந்த ஆணி இருந்த ஓட்டை, அது எப்படி ஆறும்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, அது ஒன்றும் கவலைப்படாங்க, அது அது அப்படியே ஆறிவிடும். டாக்டர் போட்ட ஓட்டையே ஆரம்பும் போது தானா முறிஞ்ச எலும்பு ஒன்றும் குடிக்காதா என்ன? அதனால அந்த பேசப்படுகின்ற அத்தனை விஷயமும் உண்மைக்கு புறம்பானதாகவே இருக்கு, வெறும் ஏமாத்தாவே இருக்கு, பணம் பண்றதுக்காகவே இருக்கு. அதற்காக வேண்டி நம்ம இயற்கையை நோக்கி நகர வேண்டியது. அதைத்தான் நம்ம இப்போ ஜெய்பால் சொல்லியிருந்தது. நான் வந்து நல்ல பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஆஃபீஸர் மாதிரி மக்கள்கிட்ட போனவுக்கு நான் எவ்வளோ முட்டாளாக இருக்கும்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் கழட்டி எரிஞ்சிட்டு மக்களோட போன போது மக்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன். மக்கள் என்ன சொல்கிறாங்க, கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும், என்னன்னு தெரியுதா? கிருஷ்ணகிரி மக்கள் போட்டது விடுகிறது அது. வேர்க்கடலை, நீங்க கடலை பயிர் பண்ணிருக்கீங்களா? கடலை பயிர் பண்ணிருக்கீங்களா? கடலை புடுங்கும்போது பார்த்திருக்கீங்களா? வேர்லையா காய்க்குது? அப்படி உட்காந்தீங்க, வேருக்கு பக்கத்துல இருக்குதான், அதனால வேர்க்கடலைன்னு சொல்றாங்களாம். சரிதானா? ஆனால் அந்த கிருஷ்ணகிரி விடுகதை என்ன சொல்லுது, அந்த பள்ளிக்கூடம் போகாத பொண்ணு கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும்னு சொல்லுது. சரிதானா? அந்த பூவில் கருவுற்ற பிறகு என்ன செய்யுது, இதில் கொட்டிட்டு சூலகம் கம்பி மாதிரி நீண்டு மண்ணுக்குள்ளே போய் அது கடலையாக மாறுது. பூவிலேருந்து வர்றது காய், கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும். எங்கே பார்த்தாலும் அந்த பேருந்து நிலையில் வண்டி நிற்கும் போது வேர்க்கடலை வேர்க்கடலை வேர்க்கடலைன்னு ஒருத்தர் கத்திக்கிட்டே வரான். வண்டிக்குள்ள இருக்கவங்க, எப்பா வேர்க்கடலைங்கவா, வேர்க்கடலை வாங்க, அவ்வளவு ருசியான சாமான். அது எங்க காய்க்குதுன்னு தெரியல மக்களுக்கு, நாடங்குது எங்க காய்க்குதுன்னு தெரியல. ஆனா வேற பிடிங்க பார்த்தா வேர்ல உண்டை 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 உண்டையா இருக்கு. அது என்னன்னா, இந்த காத்துல இருக்கிற பாக்டீரியா அந்த வேர்ல உட்கார்ந்துக்கிட்டு காத்துல இருக்கிற நைட்ரஜன் எடுத்து அந்த செடிக்கு சப்ளை பண்ணுது. அதை தின்னுவிட்டு வளர்ந்துதான் அந்த கடலை அவ்வளவு வேலையும் செய்யுது. அப்ப கண்ணுக்கு தெரியாத உயிருக்கும் அந்த கடல் செடிக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, அந்த பூமியில இழக்கின்ற சத்துக்கள் அவ்வளவையும் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது. அப்ப என்ன பயிர் பண்ணீங்கனாலும் கடலை ஒன்ன பக்கத்துல ஊனிட்டீங்கன்னா வேற ஒன்றும் வேண்டியதில்லை. கப்பல்லையோ அல்லது லாரியிலையோ யூரியாவை தூக்க வேண்டியதில்லை, டிஏபி தூக்க வேண்டியதில்லை, பொட்டாஷ் தூக்க வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. கடலை தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாசிப்பயிறு, உளுந்து, தட்டைப்பயிறு, கொள்ளு, அதுதான் அப்ப நாங்கள் செஞ்சிருக்கோம் கடவுரில், அதுதான் செஞ்சு மக்களுக்கு காட்டியிருக்கோம். ரெண்டாவது விஷயம், அந்த நம்ம புதுக்கோட்டை பொண்ணு போட்ட விடுகதை, அடி காட்டில் நடு மாட்டில்
நுனி வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. பயிரை அறுவடை பண்ணும்போது அடிக்கட்டையே காட்டில் விட்டுட்டோம், நடுவில் உள்ள வைக்கோலை மாட்டுக்கு போட்டோம், நுனியில் உள்ளது வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இரவு முழுதும் தூங்காமல் யோசிச்சுருந்தேன், ஆமாம் ஏன் அடிக்கட்டையே காட்டில் விட்டோம், சாப்பிட முடியாது என்னை விட்டோம், ஏன் வைக்கோலை மாட்டுக்கு போட்டோம், சாப்பிட முடியாது என்னால் மாட்டுக்கு போட்டோம், நுனியில் உள்ளது சாப்பிடணும் வீட்டுக்கு கொண்டு வந்தோம், குத்தும்போது தவிடு வந்தது, சாப்பிட முடியாது மாட்டுக்கு கொடுத்துட்டோம். நமக்கு வேண்டாங்கிறத மண்ணுக்கு கொடுத்தாங்க, வேண்டாங்கிறத மாட்டுக்கு கொடுத்தாங்க, வேணுங்கிறதெல்லாம் வீட்டில் இருந்துச்சு. அதுதான் எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சு காலேஜுகளை எல்லாம் அனுப்பிச்சாரு, ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம்லாம் பண்ணார். அப்புறம் நிலம் கூழிச்சவுடியே குறையல சார். ஆனால் இன்னைக்கு எல்லா பொருளையும் கடையில் வாங்கியாந்து போகணும் போட்டு 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 விவசாயம் பண்ணுற மாதிரி மாற்றிட்டாங்க. கடைசியில் பார்த்தா வாங்கின கடனை திருப்பி அடிக்க முடியல, விவசாய தற்கொலை பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறான் சார். அப்போ இயற்கை வந்து மனிதர்களை வாழ வைக்கும், தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும், ஆனால் செயற்கை வந்து மனிதர்களுடைய அழிவுக்கு ஏற்று சென்றுக்கிட்டே இருக்குது. மூணாவது விஷயம் அந்த அபயார் சொன்னார். அபயார் என்ன சொன்னா, நெல்லுக்கு இறைத்தண்ணீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமா. அந்த மாட்டை கமலையாட்டத்தில் கட்டிக்கிட்டு நெல்லுக்கு தான் தண்ணி அரைச்சார் விவசாயி, அது வாய்க்கால் ஓரத்தில் புல்லு முளைச்சு புல்ல பசுமாட்டு சாப்பிட்டு அந்த பசுமாட்டோடைய பாலை நாங்கள் குடித்தோம். அப்போ குழந்தை உணவு காசு இல்லாமல் வந்துச்சு, எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த டாட்டா அல்லது இன்னொரு பெரிய கம்பெனி தயாரிக்கிற பைப்பை கொண்டு போய் நிலத்தில் போட்டு நேர தண்ணியை கொண்டு போய் சொட்டை விட்டுட்டோம், அந்த செடிக்கு பக்கத்தில் சொட்டை விட்டுட்டோம். வாய்க்கால் வழி ஓடலை தண்ணி, அங்கே புல்லு கிடையாது, நெல்லும் குட்டையாகி போச்சு, மாடுகள்லாம் கசாப்பு கடைக்கு போயிடுச்சு. அப்போது இந்திய பிரதம மந்திரி சொல்கிறாரு, இட் இஸ் ஏ நேஷனல் ஷேம்னு சொல்கிறார், தேசிய அவமானம். என்ன தேசிய அவமானம், 5 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளில் 43 விழுக்காடு குழந்தைகளுக்கு சத்தான உணவு இல்லாததுனால வளர்ச்சி இல்லாமல் வயிறு மட்டும் வீங்கி கைகால் சரியில்லாமல் இரத்த சோவையில் பாதிக்கப்பட்டு மோசமான நிலையில் இருக்கு. மொத்த குழந்தைகளில் நாட்டில் இருக்கிற குழந்தைகளில் பாதி குழந்தைகள் இப்படி இருக்குது, இது தேசிய அவமானம்னு சொன்னான். ஏன் அவமானம், இயற்கையிலேருந்து வேலைக்கு வந்ததுனால. அதனால் இதெல்லாம் அந்த ஆளுவோருக்கோ அல்லது அவர்களை தாங்கி பிடிக்கிற விஞ்ஞானிகளுக்கோ விளங்கக்கூடிய விஷயம் இல்லை. யாரு தூங்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் எழுப்ப முடியும். நாம் எந்த பாமர மக்களோட நம்ம வேலை செய்கிறோமோ அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போகணும். ஒரே ஒரு செய்தி தான், இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. அதனால் நம்ம செயற்கையிலேருந்து விலகி விலகி நம்ம இயற்கை நோக்கி போவோம். நம்ம நகர்த்துகிற குப்பையெல்லாம் சேர்த்து எருவாக மாற்றிடுவோம். ஒவ்வொரு மொட்டை மாடியிலையும் வரந்தாவிலையும் பின்பக்கத்துலையும் நமக்கு வேணுங்கிற காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்குவோம், உலகத்துக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம் அப்படிலாம் சொல்லி என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து இத்துடன் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.